ஆஃப்லைன் கல்வி நடத்தும் மகத்தான சரிநிகழ் மகளிர் அப்படிங்கிற நிகழ்வுத்தினுடைய பங்களிப்பு தான் இது. வணக்கம் நண்பர்களே, நான் அருள்ராஜ், சென்னையிலிருந்து. இன்றைக்கி நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து கிராமத்து சாதனை பெண்கள். இந்த தலைப்பின் கீழே வந்து நான் வந்து ஒரு குறிப்பிட்ட பெண்களை பற்றி நான் பேச போவதில்லை. ஏன் அப்படின்னா, எங்களோட திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் வந்து கிராமங்களால் நிறைஞ்சது தான் அந்த ரெண்டு மாவட்டங்களுமே. இந்த ரெண்டு மாவட்டத்திலுமே முதன்மையான தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து விவசாயம் தான். அதற்கு அடுத்த தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீடி சுத்துற தொழில் தான். இந்த பீடி சுத்துற தொழிலில் வந்துட்டு வந்து பெண்கள் வந்துட்டு வந்து 8 வயதில் முதல்லேருந்தே அவங்க வந்து அந்த பீடி சுத்துற தொழிலில் வந்துட்டு வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அதுக்கப்புறம் திருமணமாகி புகுந்த வீட்டு வந்ததுக்கப்புறமும் கூட பீடி சுத்துற தொழிலில் தான் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த பீடி சுத்துற தொழில் வந்து அவங்க காலையில் பீடி சுத்துற உட்கார ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னால் விரல் நரம்புகள்லாம் வலிக்கும், முதுகு தண்டில் வந்துட்டு பயங்கர வழி வரும். ஆனால் அந்த வழிகள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இந்த தொழில் வந்து தன்னோடு போகட்டும், தன்னோட பிள்ளைகளாவது வந்து படித்து நல்ல நிலைக்கு வரட்டும்னு சொல்லி என்னை போன்ற பல முதல் தலைமுறை பட்டதாரிகளை உருவாக்கிய அந்த பீடி சுத்திர தாய்மார்கள் அனைவருமே வந்துட்டு வந்து என்னை பொறுத்த வரையில் சாதனை பெண்கள் தான். ஏன் அப்படின்னா, அவங்க வந்துட்டு அவங்களோட அந்த தினசரி வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, பீடி சுத்தணும், குழந்தைகளை வந்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கணும், வீட்டில் உள்ள சமையல் உட்பட அந்த வேலைகள் செய்யணும், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஈடுபடுத்திக்கிட்டு தன்னை தங்களோட குழந்தைகள் நல்ல நிலைக்காண்டி அதை எல்லாம் பொறுத்துக்கிட்டு முதல் தரமுறை பட்டதாரிகள் உருவாக்கி இன்றைக்கு மாவட்டம் ஃபுல்லாகவே வந்து கல்வி தரத்தில் ரொம்ப சிறந்த விலைக்கு இருக்குன்னா அதுக்கு இந்த சாதனை பெண்களோடு தான் வந்து முக்கிய மூல காரணம். அதுக்கப்புறம் வந்துட்டு வந்து நான் சொல்கிற கிராமத்து சாதனை பெண்கள் அப்படின்னா, நான் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்துறப்போ நான் வந்துட்டு வந்து கோயில்பட்டிக்கு வந்துட்டு என்னோடய நண்பர் வீட்டுக்கு போனேன். அங்கே போய் பார்த்தப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, என்னோடய நண்பர் வீட்லேயும் சரி என்னோடய நண்பர் வீட்டை சுற்றி இருந்த மற்ற வீடுகள்லேயுமே சரி எங்கள் மாவட்டத்தில் எப்படி பீடி சுற்றுறது முக்கிய தொழிலோ அங்கே வந்துட்டு அதே மாதிரி தீப்பெட்டியில் லேபர் ஓட்டுறது அந்த மாதிரி தொழிலை வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் அதை காலையில் பார்த்தப்போ வந்துட்டு வந்து அவங்க அந்த வீட்டில் உள்ள சின்ன குழந்தைகள் எல்லாருமே வந்துட்டு காலையிலேருந்தே அந்த தீப்பெட்டியில் வந்துட்டு வந்து லேபில் ஓட்டுறாங்க. ஒட்டி அதை வந்துட்டு வந்து மச்சிலேயோ இல்லை ஓட்டு மேலேயோ வீதிகள்லேயோ வந்துட்டு வந்து அதை வந்துட்டு வந்து வெயிலில் வந்து காய வைக்கிறாங்க. அப்புறம் தான் எனக்கு 100 உருவம் புரிஞ்சுது, நம்ம மாவட்டத்தில் எப்படி பீடி சுத்துற தொழிலில் இந்த தாய்மார்கள் ஈடுபடுறாங்களோ அதே மாதிரி இந்த கோயில்பட்டு சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள தாய்மார்கள் வந்து அந்த தீப்பெட்டி ஓட்டுற தொழிலில் ஈடுபட்டு தன் பிள்ளைகளோட நிலையை வந்து உயர்த்துறக்காண்டி அவங்க அதை கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தீப்பெட்டி தொழிலில் ஈடுபடுகின்ற அந்த கிராமத்து பெண்களுமே வந்துட்டு வந்து சாதனை பெண்கள் தான். அதற்கு இதே மாதிரி தான் சிவகாசியிலையும் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். சிவகாசியில் வந்துட்டு வந்து பட்டாசு ஆலைகளில் வேலை பார்க்குற அந்த கந்தக புகை நெடி அதுக்கு மத்தியில் வேலை பார்த்து பல தடவை பட்டாசு ஆலையில் ஏற்படுற அந்த தீ விபத்துகளையும் தாங்கிக்கிட்டு தங்களோட பிள்ளைகளோட எதிர்கள் நல்லாருக்கும் சொல்லி கஷ்டப்படுற அந்த சுற்று வட்டார பகுதியை சார்ந்த கிராமத்து பெண்கள் ஒவ்வொருமே வந்துட்டு வந்து சாதனை பெண்கள் தான். இந்த மாதிரி தன்னோட குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு தங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து தங்களுக்கு தெரிஞ்ச தொழில் செய்து குடும்பத்துக்கு தேவையான வருமானத்தையும் ஈட்டுக்கிட்டு தங்களோட பிள்ளைகளின் நலனுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து உழைத்து கொண்டிருக்கும் அத்தனை கிராமத்து தாய்மார்களையும் வணங்கி அவர்கள் அனைவருமே சாதனை பெண்கள் தான் என்று கூறி எனது பேச்சை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.